ஹலோ கைஸ், வெல்கம் டு தில்லி கிச்சன். இன்னைக்கு என்னோட ஈத் டே எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வ்ளாகா ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட ஈத் உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஈதுக்கு முன்னாடி நாள் ஜெயச்சந்திரன் தான் போயிருந்தேன். ஈதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். நான் பேண்ட்டு ஷால் இது மட்டும் வாங்காமல் விட்டுட்டேன். ஜெயச்சந்திரன் பக்கத்துலேயே இருக்கிறனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி நிமிஷத்தில் போய் வாங்கிட்டேன். நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன் ஈதுக்கு முன்னாடி நாள் தான் தேடி தேடி எல்லாமே வாங்குவாங்க. நான் சின்ன வயசுலேருந்து அந்த ஹேபிட்னும் விடலை. ஈதுக்கு நிறைய நாள் இருக்கும், அப்போ எல்லா டைமே விட்டுருவேன். கடைசி நிமிஷத்தில் அது வாங்கும் இது வாங்கணும் வாங்குவேன். அதே மாதிரி தான் இந்த இதுக்கும் பண்ணேன். பேண்ட் ஷால் எல்லாம் பில் போட்டுட்டு அப்படியே ஃபோர்த் ஃப்ளோரான க்ராசரி செக்ஷனுக்கு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. சண்டே டைமில் எப்போவுமே இந்த செக்ஷன் செம்ம கூட்டமாக இருக்கும். அதே மாதிரி பொருட்கள் கூட வாங்கிடலாம், பில் போடுறதுக்கு ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி என்னவோ கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. பழம் காய்கறிகள் எல்லாமே வந்து சண்டே டைமில் போனோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நிறையா பேர் சீக்கிரமாக வந்து வாங்கிடுவாங்க. அன்றைக்கி என்னன்னு தெரில, அப்படியே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம பார்த்து வாங்கலாம், ஆனால் கொஞ்சம் கிராமுக்கு கூட அதுக்கேற்ற காசு வாங்கிடுவாங்க. வெளியே அப்படின்னா வந்து அந்த கொஞ்சம் கிராமுக்கு காசு வாங்க மாட்டாங்க, அதை நம்ம பார்த்து வாங்க முடியாது. எனக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு நான் ஜெயச்சந்திரன்லேருந்து வந்துட்டேன். ஈதுக்காக நான் கொஞ்சம் அக்சசரிஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னோட அவுட்ஃபிட் புர்கா இது எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சில்வர் கலர் பேங்கிள், இது பார்க்க நல்லா கிராண்டாக இருந்தது. ஆனால் இந்த மாதிரி பேங்கிள் வாங்கும் போது ஸ்டோன்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஸ்டோன் மட்டும் அப்படியே தனியாக உறிஞ்சிட்டு வந்தது, அதனால் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்குறதா இருந்தால். அதுக்கப்புறம் இந்த சோக்கர் செட் தான் வாங்கியிருந்தேன். இந்த நெக்லஸ் விட எனக்கு அதில் இருக்க இயரிங்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 220. நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் ஞாபகம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இந்த சோக்கர் செட் நம்ம லெஹங்கா அதுக்கப்புறம் கிராண்டான ஃப்ராக் எல்லாமே நம்ம பேர் பண்ணிக்கலாம். லைட்டில் சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக சூப்பராகவே இருந்தது. இந்த சோக்கர் நெக்லஸ் செட்டுக்கு பின்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கயிறு தான் கொடுத்துருந்தாங்க, செயின் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த மல்டி கலர் ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸ் தான். இது எப்பயோ வந்துருச்சு, என்கிட்ட இந்த டிசைன் இல்லாதனால இந்த ஈதுக்கு நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து ஐம்பொன் கொலுசு கிடையாது, நார்மல் கொலுசு தான். அங்கே தொங்க விட்டுருக்கும் போது ஐம்பொன் கொலுசு மாதிரி இருந்துச்சு, கேட்டேன், ஆனால் அந்த கொலுசு கிடையாது, நார்மலாக போட்டுக்கலான்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 390. 6 மந்த் வரைக்கும் ரெகுலர் யூஸ் பண்ணால் இருக்கும்னு சொன்னாங்க. போட்டு பார்த்தா தான் தெரியும். எனக்கு டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இதுவுமே ஒரு சோக்கர் செட் மாதிரி தான் கழுத்து ஒட்டி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 115 ரூபா. இது பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் ரொம்ப ஷைனிங்காக லைட் வெயிட்டாக இருக்கும். இது டைமில் ஷால் புர்கா எல்லாமே நிறையா கலெக்ஷன்ஸ் வரும். மற்ற டைமில் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரில, பட் இந்த ஈது டைமில் வரும். நாங்களும் இந்த வாட்டி போனோம், ஆனால் கூட்டமாக இருந்ததுனால கடையில் எதுவுமே வாங்காம தான் வந்தோம். அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு ஷால் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். எது செட் ஆகுதோ அதை ஈதுக்கு வச்சு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த ஷால் தான் நான் இதுக்கு வந்து பேர் பண்ணியிருந்தேன், ஏன்னா எனக்கு இதுதான் கரெக்டாக இருந்துச்சு என்னோடய புர்காக்கு. இந்த ரெண்டு ஷாலோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, ஏன்னா இது முன்னாடியே வாங்கினதுனால. இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரைஸ் ஞாபகம் இருந்திருக்கும். இது முன்னாடியே வாங்கிட்டேன். ரெண்டு ஷாலுக்குமே ஹேங்கிங் வச்ச மாதிரி கொஞ்சம் கிராண்டாக இருந்தது, ரொம்ப சிம்பிளாக இல்லாமல் அதனால கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு எப்போவுமே புர்கா வந்து நான் மண்ணடியில் தான் வாங்குவேன். அங்கே வாங்குறது எனக்கு பர்சனலாக ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இந்த வாட்டி அங்கே போக முடியல. எங்கள் ஏரியா சைடில் எல்லாமே வந்து பையில் வந்து புர்கா வித்துட்டு வருவாங்க, ஹிந்தி மொழி பேசுகிறவங்க. அவங்கக்கிட்ட தான் நான் வாங்கியிருந்தேன். டிசைன் நல்லா தான் இருக்கும், அதே மாதிரி புர்காவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா 500 ரூபா பொருளை 1500, 2000 அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பொருள் வாங்குறீங்களோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற காசு ஒர்த்தான்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குங்க. அதுக்குன்னு அடிமட்ட ரேட்டுக்கு அவங்கள்ட்ட ரொம்ப பேரம் பேசி நான் வாங்க சொல்லலை. ஆனால் நீங்கள் வாங்குற பொருளுக்கு நீங்கள் கொடுக்குற காசு கரெக்டானு பார்த்து கொடுங்க. தெரியாதவங்கள ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. அதே மாதிரி புர்காவோட குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அவங்க கேட்குற காசு கொடுங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காசு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, நானும் பர்சனலாக நிறைய பேர் பார்த்துருக்கேன், அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதுதான் என்னோட ஈத் அவுட்ஃபிட். ஜார்ஜெட் மெட்டீரியல் வாங்கி எனக்கு நானே ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். கழுத்துக்கு கை அதுக்கப்புறம் வந்து சைடில் ஸ்லிட்டில் எல்லாமே வந்து லேஸ் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஈதுக்கு நானே அவுட்ஃபிட் ரெடி பண்ணி போடும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
இன்னைக்கு ஈத் நான் சீக்கிரமாக தொழுகைக்கு கிளம்பி போயிட்டேன். சில டைம் ரொம்ப லேட்டாக போய் ஆட்டோ கிடைக்காம ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்தாட்டி சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஆட்டோவுமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக தொழுக முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எப்போவுமே ஈதுக்கு ப்ரீ ப்ரிப்பரேஷனுக்கு ஏதாச்சும் செஞ்சு வைப்போம். இந்த வாட்டி எதுவுமே செய்ய டைம் இல்லை. முந்தின நாள் வந்து வீடு க்ளீன் பண்ணுறது, கடைக்கு போகிறது, அதிலே டைம் ஃபுல்லாக ஓடிடுச்சு. மார்னிங் வந்து நான் பாயசம் தான் செஞ்சிட்ருக்கேன். குர்பானி கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பாயசமாச்சும் ரெடி பண்ணி குடிச்சிட்டு தெம்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முந்திரி சேமியா இதெல்லாம் நெய்யெலாம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் வறுத்து தேங்காய் பால் ஊற்றி வேக வச்சிட்ருக்கேன். ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததும் நம்ம கடைசியாக வறுத்து வச்சுருக்க சேமியா சேர்த்துட்டு தேங்காய் பால் சர்க்கரை சேர்த்து இறக்கணும் அப்படின்னா பாயசம் ரெடி. எல்லா பெருநாளுக்குமே எங்கள் வீட்டில் பூரி செஞ்சதான் பெருநாள் மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே பெருநாக்குன்னு ஒரு ஒருத்தவங்க பர்சனலாக இந்த டிஷ் செய்வோம்னு சொல்லி இருக்கும். அது என்ன டிஷ் சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பூரிக்கு கரியானம் தான் செஞ்சுருந்தோம். இதே நோன்பு பெருநாளாக இருந்துச்சுன்னா ஆட்டுக்கறி வாங்கி அதில் தான் குழம்பு செய்வோம். இப்போ வந்து குர்பானி கொடுக்குறனால அடுத்த ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஆட்டுக்கறியாக தான் இருக்கும். நமக்கே சலிச்சு போயிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு. அதனால இந்த வாட்டி சிக்கன் குழம்பு தான் வச்சுருந்தோம். இந்த பெருநாளைக்கு தலப்பாக்கட்டி பிரியாணி தால்ச்சா இதுதான் வந்து நாங்கள் முடிவு பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரெஷ்ஷாக பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். இந்த பிரியாணி நம்ம ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணியிருக்கலாம். வதக்கிற வேலை அந்தளவுக்கு இருக்காது. ஒரு பக்கம் பிரியாணி ஒரு பக்கம் தால்ச்சா ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இதுக்கு ஆயில் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சரிசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். பிரியாணிக்கு நெய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச விழுது அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ண மசாலா சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் கறியை வேக வச்சு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லா பக்கமும் நல்லா கலந்துக்கலாம். தலப்பக்கட்டி பிரியாணிக்கு நமக்கு தக்காளி தேவைப்படாது. தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் கறியை பருப்போட வேக வச்சுட்டு கறி மட்டும் எடுத்து வீட்டு குழம்பு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த மசாலாவோட சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். இது ஓரளவுக்கு வதங்கினதும் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் பிடிக்குமோ அதை வந்து நம்ம தால்ச்சாலாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கப்புறமா வந்து ஊற வச்சிருக்க கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஈதுக்கு பொறுமையாக எல்லா ரெசிபியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்து அப்லோட் பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் அந்தளவுக்கு டைம் இல்லாதனால அப்படியே ப்ளாகாக எடுத்துட்டேன். உங்களுக்கு இதில் என்ன ரெசிபி வேணுமோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக தெளிவான வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ கடைசியாக நம்ம வேக வச்ச பருப்பு புளிக்கரைசல் சேர்த்து கொதிக்க வச்சிருக்கலாம். தால்ச்சா ரெடி. சீரக சம்பா ரைஸ்க்கு ஒரு கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சதான் வெந்து கரெக்டாக வரும். தண்ணி சேர்த்துட்டு அரிசி சேர்த்து தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி ரெடி. பிரியாணி இன்னைக்கு எங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருந்தது. கொஞ்சம் கூட குழஞ்சு போகாமல் அடி பிடிக்காமல் பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கு. அதே மாதிரி தால்ச்சாவுமே எங்களுக்கு பர்ஃபெக்டாக அமைஞ்சிருந்துச்சு. இந்த ஈத் எங்களுக்கு மனநிறைவாக சந்தோஷமாக ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக போயிருந்தது. உங்களுக்கு எப்படி ஈத் போயிருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.